எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 8வது வகுப்பு இயல் 1 இருக்கக்கூடிய தமிழ் மொழி வாழ்த்து, அதான் வந்து பார்க்க போகிறோம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வந்து பாரதியார் வந்து பாடியிருக்காரு. ஃபஸ்ட் நூல் வழியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பாடலை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும். இவர் வந்து இந்தியா விஜயம் முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும், வசன கவிதைகளையும், சீட்டு கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அரஞ்சன், மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்தும் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ அது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே பாரதியார் இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த படத்தில் வந்து இவர் கையில் வந்து ஒரு தராசு இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தட்டு வந்து ஒரு இதழ் மாதிரி இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு இதழ், இந்த பக்கம் ஒரு இதழ், அதான் தராசு தட்டு. ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இதழ் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன், ரெண்டுமே வந்து இங்கே யான்னு முடியுது இல்லையா. இதில் ஒன்று வந்து இந்தியா, இதில் வந்து விஜயா, இது ரெண்டுமே இதழ்கள் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டுமே யாவில் தான் முடியும், அதான் ஷார்ட்கட்டு. ரெண்டுமே இதழ்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த தராசுங்கிறது உரைநடை. இது எதுக்கு வச்சுருக்காரு கையில் தராசு, மற்றவங்களுக்கு உரைக்கிற மாதிரி நீதி சொல்கிறதுக்கு தான். அப்போ தராசு, பக்கத்தில் சந்திரிகையின் கதை, இது ரெண்டுமே உரைநடை நூல்கள். இது ரெண்டு இதழ்கள், இது ரெண்டும் உரைநடை நூல்கள். ஓகேங்களா? அந்த தராசு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை பார்த்தீங்கன்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி. ஓகேங்களா? ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு சிந்து, இன்னொன்று வந்து செந்தமிழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இந்த ரைமிங் வேர்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அறம்பாட வந்த அறிஞன் ஆ வரும், இங்கே மரம்பாட வந்தால் மரவன், இந்த மாதிரி ரைமிங்காக வந்தாவே அது வந்து நீங்கள் பாரதியாரை குறிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யார் சொல்லியிருக்காரு, பாரதிதாசன் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். யாரை? பாரதியாரை. ஓகேங்களா? இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஸோ இவருடைய கவிதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புத்தகமாக இருக்கும், அதில் வந்து இது இடம்பெற்று இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலுக்கு போகலாம். இந்த பாடல் பாருங்கள், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை வாழ்த்துறாரு. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே அப்படிங்கிறாரு தமிழை வந்து. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் இங்கே வாழியவே வாழியவே இருக்கு. இந்த வாழியவேன்னு வந்தாலே அதை வந்து நம்ம வந்து அந்த பாடல் வரியில் வந்து பாரதியார் எழுதினார் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க, துளங்குக வையகமே, தொல்லை வினதரு தொல்லைய கன்று, சுடருக தமிழ்நாடே அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வானம் மறிந்தது அனைத்தும் மறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்குள்ளேயே சொல்லும் பொருளும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நிரந்தரம் அப்படின்னா எல்லா காலம் முழுமையும் இருக்கணும். நேற்று இருந்து இன்றைக்கி இல்லாமல் போக போகிறது வந்து நிரந்தரம் கிடையாது, எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். காலம் முழுமை இருக்கிறது தான் நம்ம நிரந்தரம்னு சொல்லுவோம். வைப்பு அப்படிங்கிறது நிலப்பகுதி. ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நிலத்தில் வை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வைப்புன்னா நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா இங்கேயும் சூழ ஆரம்பிக்குது. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமல் இருள் அப்படிங்கிறாரு.
வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. இசைனாலே ஒரு புகழ் தான். இப்போ இளையராஜாவுக்கு அந்த இசை தான் வந்து அவரை புகழை தேடி கொடுத்தது. இசைனாலே புகழ் தான். தொல்லை அப்படின்னா இந்த பழமையுமே எப்பவுமே நம்ம தொல்லை கொடுக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. தொல்லைனாலே ஒரு துன்பம் மாதிரி தான் நமக்கு வந்து ஓகேங்களா. ஒருத்தவங்கள நம்ம தொல்லை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது துன்பமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. தமிழ்மொழி எக்காலத்திற்கும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தமிழ்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க அப்படிங்கிறாரு. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் உள்ளடங்கி உள்ள எல்லா பொறுமைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு வந்து பாரதியார் வந்து என்ன பண்ணுறாரு, தமிழை வந்து சிறப்பிக்கிறாரு ஓகேங்களா. கற்ற வைப்பு கற்றப்பின் அது கீழே கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் அந்தாதின்னு கொடுத்துருக்காங்க. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்திரர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிரும் நீ எந்தம் உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் நடிக்கும் நல் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூ அரங்கன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நந்தா படம் வந்து நம்ம அரங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நந்தா படம் எங்கே பார்க்குறோம், திரையரங்கத்தில் போயிட்டு பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைலா இருப்பாங்க. அதில் வந்து சூர்யாவில் உயிருக்கு உயிராக காதலிப்பாங்க. எல்லாமே நீ தான் நீ தான் என் உயிர் நீ இன்பம் நீ எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு ஓகேங்களா. தியேட்டரில் நம்ம நந்தா படம் பார்க்குறோம் தூ அரங்கன். அப்போ செந்தமிழே செங்கருமே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்திர அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் அப்படின்னு சொல்லி தமிழை வந்து சிறப்பிக்கிறார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் தூ அரங்கன் இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் படித்த நிலப்பகுதினா வைப்பு. என்றென்றும் அப்படின்னா என்று கூற்றல் என்றும் பிரித்தெழுதுக. அதுக்கப்புறம் வானம் அளந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வானம் கூட்டல் அளந்தது ஓகேங்களா. அறிந்தது அனைத்தும் சேர்த்து எழுதுக. அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும். அதுக்கப்புறம் வானம் கூட்ட வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு இயல் ஒன்று ஓகேங்களா. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.